அதுக்குன்னு சில சாங்கியங்கள் இருக்கு, அத பண்ணணுமோ இல்லையோ? ஏக்க முடியாதுரி. டாக்டர் கிட்ட போயிட்டு 5 லட்சம் கேக்குறாரு. அந்த 5 லட்சம் நானே அது குடுக்கறோம். அது எடுத்துக்கு போய் பேங்க்ல போட்டா அதுல வட்டி வரும். சாப்பிட்டே இரு, பேசாம சாப்பிட்டு நல்லா தூங்கு. எனக்கு கோபம் வந்து தாங்க முடியாது. நான் ரொம்ப மோசமானாலும் நாலு பேரு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தாதே, உள்ள போடி. மலமேடு மாதிரி வளர்ந்துட்டே போகுது, நல்லா தூங்கிட்டே இருங்க. எல்லாம் என் தலையெழுத்து பண்றீங்க கையில மாட்டேன் விட மாட்டேன். வீரமணி இங்க வைய பட்டாச. நீங்க வேலைக்கு போயிருந்தா இப்படி மண்டைய உடைச்சுட்டு வந்திருப்பேளா? ஐயோ, சொம்பு சொம்பா குடிச்ச பாலெல்லாம் இப்படி ரத்தமா கொட்டுறதே. இனிமையாச்சும் வேலைக்கு போறேளா? வேலைக்கு போறேளா? ஐயோ, எங்க ஆத்துக்காரருக்கு பேச முடியலையே. மண்டையில அடிபட்டு பிரஜை இல்லாம போயிட்டேளா? ஒரு லட்சம் பாருங்க, உங்களுக்கு தான் படிக்க தெரியுமே. சொன்னது புரிஞ்சுதோ? என்ன விஷயம்?
ஒண்ணுமில்லடா தம்பி, கொஞ்ச நாளா அண்ணனுக்கு வேலை இல்ல, நகை நட்டு வீடு வாசல்லாம் அடமான வச்சு விட்டேன். அண்ணா அண்ணா, இதெல்லாம் யாருக்காக எதுக்காக செஞ்சீங்கன்னா, எங்களுக்காக செஞ்சு செஞ்சுதானே இப்படி ஆயிட்டீங்க. அண்ணா, வானத்தை போல விஜயகாந்த படத்துல தான் பாத்துருக்கோம், ஆனா எங்களுக்கு நீங்க செஞ்சதை நேரிலே பாத்துருக்கோம். அதனாலதான் உங்க அண்ணி சொன்னிச்சு, நீங்களும் நாலு பேரை போல பொழைக்கணும், இந்த கம்பெனில எல்லாம் வேலை இருக்கு, இத போய் காமிச்சு உங்க அண்ணன் தம்பிட்ட 1,00,000 வாங்கிட்டு போயிட்டு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துருங்க. அவங்க எல்லாம் நல்ல வசதியா தானே இருக்காங்கன்னு சொன்னிச்சுப்பா. அண்ணா, இதுல என்னென்ன இருக்கு உங்களுக்கு? 1,00,000 அவ்வளவுதானே? ஆனா எந்த ஊர் எந்த கம்பெனி? வெளியூர் போயிருவேன். சொல்லுங்க. நீங்க பாட்டு காசு எடுத்து குடுக்கறீங்க, வேலைய பாரு, எல்லாம் எங்களுக்கு தெரியும். தசரதா ₹1,00,000 ஒரு கல்யாணம் இருக்கு, அத போய் நாங்க முடிச்சிட்டு இவளுடைய நகையெல்லாம் வச்சு நான் குடுத்துறேன். அந்த ரத்தம் துடிக்குது பாத்தியா, நகையை வாங்கிக்கன்னு சொல்றியா? கேட்டு இந்த பொண்ணத்தான் என் தம்பிக்கு கட்டணும். எல்லாத்தையும் சொன்னது நான் தாமா, நான் தாமா. நீ நல்லா இருப்பா சரா தம்பி, நான் வரேன்டா. கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன், நான் வரும்போது பணம் இருந்தா பாக்குறேன், இல்லையா நகையை வாங்கி அடகு வச்சுட்டு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன். அப்புறம் போயிட்டு வாங்க. சாமி சாமி, யாரு? ஓ, வீராசாமியா? என்ன வீராசாமி, ரொம்ப நாளா நம்ம சாமிய பாக்கணும். உங்க சாமி வேலைக்கு போயிருக்கார். எங்க போயிருக்காரு? துபாய்க்கு. துபாய்க்கா? எப்படி போனாரு? குடும்பத்துக்கு நான் ஒரு பைக் புக் பண்ணிருக்கேன், வேலை பாக்கலாமா? என்ன படம் வாங்க வர சொன்னானே?
அதாவது நீங்க வசதியா இருக்கிறேங்கறத காமிக்கிறீங்கல்ல, உங்ககிட்ட பணம் கட்டி வந்த மாதிரி என் புத்திய செருப்பால் அடிக்கிறீங்க. பணம் தர்றேன்னு அழுதா கட்டி பிடிச்சான் பங்காளி. அவர் வருத்தப்படுவாரு, அதனால அவர் வருத்தப்படாத அளவுக்கு அவர் வரும்போது அவரால் என்ன வேலை செய்ய முடியுமோ அவர்கிட்ட சொல்லி நான் இல்லாத குறைய போக்கிக்க. காகரி வாங்குறதா இருந்தாலும் பேங்க் போறதா இருந்தாலும் வீராத்தியம்மா என்ன நம்பு, கொஞ்ச நாள் கழிச்சு அவரையும் துபாய்க்கு வருத்திக்கிறேன். அதனால எங்களை மாதிரியும் அவரையும் பாசமா நினைச்சு நல்லபடியா பழகி கேட்க நல்லது நடக்கட்டும். பாருங்க, உங்க மேல அக்கறை இல்லாம தான் என்னை வந்து அவளை பாசமா உங்களை பாத்துக்க சொல்லிருப்பாருக்கும். நல்ல பையதான் சொன்னேன், பணம் கொடுக்கறோம்ல லெட்டர்ல வந்து அண்ணன் ஒண்ணு எழுதுனா சரியா போச்சாக்கும். சரி, உங்களுக்கு பணம் தானே வேணும், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமா நான் தரேன், உள்ள வாங்க. எப்படி தருவா? நான் கொடுக்கறேன். என்ன வேணாலும் கேளுங்க நான் தரேன், சரியா? பை பை. போகாதீங்க, உங்க பங்காளிய உங்களை கைவிட்டுருவாங்க. நான் சொன்னேன் என் தம்பி அம்மா ரத்த பாசம் என்னைய காப்பாத்துவாங்க, பணம் வாங்கிட்டு வா பாப்போம் சொன்னா அதே மாதிரி நடந்து போச்சு. இனிமே சாகுற வரைக்கும் உங்க மூஞ்சியில முழிக்க மாட்டேம்மா. என்னாச்சு? அவங்க போனா போட்டோம், உள்ள ஆட்டுக்கால் சூப் இருக்கு, உங்க தம்பி சாப்பிட தட்டு இருக்கு, அவர் படுக்கிற பெட்டும் இருக்கு, உள்ள வரீங்க சாப்பிடுறீங்க. மச்சான் வாங்க. இந்த வரண்டே சந்தோஷம் சந்தோஷம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்க குழந்தையால ரொம்ப அலட்டிக்கிட்டீங்க. சந்தோஷம். வரட்டா பாய். யோகா யோகா யோகா. படி வீட்டு விட்டு வெளியே படி, வெளியே போடி. மேல மொபைல் நிறுத்துக்கப்பா,
என்ன பிரச்சனைங்க? வீராச்சாமண்ணா, துபாய்க்கு போய் சிமெண்ட் மூட்டையை தூக்கி அங்க வேலை பார்த்து இங்க வேலை பார்த்து 65 பேரோட ஒரே ரூம்ல தங்கியிருந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பிச்சா எங்கடி பணம் கேட்டா செலவாயிடுது. செலவாயிடுச்சு, நான் இவ்வளவு அடிக்காம என்ன பண்றது? ஒரு 100-200 ரூபாய் மிச்சம் வச்சிருக்க கூடாது. உனக்கு என்ன பிரச்சனை? துபாயில கஷ்டப்பட்டு தகர கம்பெனி வளைஞ்சு 10 லட்சம் அனுப்பிச்சு வச்சானே, வீட்டுல வந்து கணக்கு கேட்ட ஒரு 50,000 1 லட்சம் கூட இல்லைன்றா. இவ்வளவு அடிக்காம கொஞ்சம் எனக்கு முன்னாடி அவளை அடிக்கிற வேலை வச்சுக்காத, தொலைச்சு விடு தொலைச்சு. சும்மா கால் வந்து விழுந்தா தள்ளி விட்டேன்டா. இந்த மாதிரி ஆளுகை நிறுத்துங்க, நடந்து நடந்து போச்சு, இனிமே உங்க மாமே உங்க கூட இருப்பாங்க. ஆளுக்கு 50,000 ரூபாய் 10 வட்டிக்கு பணம் தரேன். ஒரு 5 வட்டி கொடுக்கறது ஜாஸ்தியா இருக்கேன். அதெல்லாம் நீங்க பணத்தை கொடுக்கும் போது அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோட்டேன். இந்த மாதிரி கொடுக்கற பணத்தை வச்சு நல்லபடியா சம்பாதிப்பாங்க, அதை அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க, இனிமே யாரும் கேட்க மாட்டாங்க. நல்லபடியா புடச்சுக்கங்கடா. நீங்கள் அவளுகளை அனுசரிச்சு போங்கடா. நீங்க பாட்டுக்கு அவளுகளை விட்டு விட்டுட்டு ஓடிட்டா அவளுக்கு என்ன செய்வாளுங்க? ஏன் பணம் மட்டும் அப்படியே இருக்கு? ஓமனம் மட்டும் அப்படியே தான் இருக்கு. ஏன்னா ஊஞ்சல் ஒரு வாரம் தானடா ஆச்சு.